வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சென்னை வரதராஜ். நான் இப்போ நெல்லை சங்கரையும் நம்ம சீலாவையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர். இன்னும் சேர்த்து வைக்க முடியல. இருந்தாலும் வந்து சீலா வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. நெல்லை சங்கர் வந்து எனக்கு நான் கட்டின சீலா வேண்டதான், சீலா வந்து என்னை பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தனியாக வசிச்சுட்டு இருக்காரு. அவரோட குடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அவர் இருக்க இடத்த வீட்டை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டத்தில் நம்ம நெல்லை சங்கர் இருக்கார். அந்த நெல்லை சங்கரை வந்து இப்போ நிறைய பேர் சில பேர் வந்து நெல்லை சங்கரை திட்டிகிட்டு இருக்காங்க, குடிகாரன் அப்படி இப்படின்னு. ஸோ நெல்லை சங்கரை வந்து திட்டுற வேலை வச்சுக்காதீங்க. யார் நெல்லை சங்கரை திட்டினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன், எனக்கு கோபம் வந்துடும். நெல்லை சங்கர் வந்து ஒரு நல்ல அருமையான தங்கமான மனிதர். அவர் யாராவது தப்பாக பேசினாலோ இல்லை அவதூறாக பேசினாலோ இல்லை திட்டினாலோ அவங்க வாயில் கத்தியே விட்டு சுற்றுவேன், சரிங்களா? நெல்லை சங்கரை பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்க. இப்போ நான் நெல்லை சங்கரை பார்க்கலாம் தான் போகலான்னு பிளான் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வேலைக்கிழமை, சரி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நெல்லை சங்கரை போய் பார்த்துட்டு வரலாம், கிளம்பலாம் அப்படின்ட்டு நெல்லைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை சங்கர் சொன்னார், இது மாதிரி யாரும் வந்து என்னை பார்க்க வேண்டாம், யாரும் என்னை வந்து பார்க்காதீங்க, நான் எனக்கு ஆறுதல் சொல்லாதீங்க, எனக்கு யாரும் வந்து பார்த்துட்டு என்னை வந்து பார்த்துட்டு போனால் எனக்கு என்னால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், யாரும் வந்து பார்க்க வேண்டாம் என்ன அப்படின்னு சொன்னார். அது இல்லாமல் மட்டும் சீலாவை என் கூட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யாராக இருக்கலாம் சீலாவை நெல்லை சங்கர் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வாங்க கமெண்டில் சொல்லுங்கள். நெல்லை சங்கர் கூட சீலாவை சேர்த்து வைக்கலாமா, முயற்சி பண்ணுவோம். வாங்க, வெல்கம், வணக்கம்.